ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். 25 நெல்லிக்காய் கிட்டே நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுகியாச்சு. கழுகிட்டு இதை இப்போ வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது மேலே ஒரு பிளேட் போட்டு அதில் வந்து நான் வந்து இந்த கழுகின நெல்லிக்காயை வச்சு அது ஆவி வந்ததுக்கப்புறமா மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஆவியும் வந்துருச்சு, மூடி 10 நிமிஷத்துக்கு வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கோங்க. அதில் வந்து ஒரு கிண்ணம் வச்சு அதில் இந்த நெல்லிக்காயை போட்டு மூடி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வைக்கணும், அவ்வளோதான். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க, தேவைப்படும். அதே மாதிரி அதோட கலரும் பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி, இது வேக வச்சதுக்கப்புறம். சில நெல்லிக்காய் வெந்தால் கொஞ்சம் வெடிச்சு கூட போயிருங்க, அந்த மாதிரியும் ஆகும். நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சின்னதாக வேணும் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சனால அது கொட்டையை நீக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நெல்லிக்காய் ரொம்ப சத்து மிக்கது. சீசனில் கிடைக்கும்போது நிறையா வகையில் இதை உபயோகப்படுத்திக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஊறுகாய் செஞ்சு காட்டியிருக்கேன். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஊறுகாய் செய்யும்போது எல்லா பாத்திரத்தையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். எல்லா நெல்லிக்காயும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை நல்லா வெறும் வானலியில் வறுத்து அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சாதாரண மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதுவும் தேவைப்படும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பூண்டு நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா உரிச்சிட்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லா வந்து கலராக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறது. வரமிளகாயும் கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்ல ருசியையும் கொடுக்கும், கெடாமையும் ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. அதனால தான் நல்லெண்ணெய் சேர்க்குறது. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் நான் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா போதும். வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா கால் ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அடுத்து பொடியும் சேர்க்க போகிறோம், அதனால் அது நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த பொருட்களை சேர்க்கலாம். வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டும் நல்லா வதங்கட்டும், ஆனால் கரைஞ்சி போகாமல் பார்த்துக்கோங்க. கரைஞ்சி போனால் அந்த ஊறுகாயோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் வந்து கரியாமல் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி வேணுங்கிறவங்க இஞ்சி நல்லா வந்து நீல நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி சேர்க்காம தான் செய்கிறேன். நம்ம மாங்காய் ஊறுகாயில் வந்து இஞ்சி சேர்த்துருக்கோம், அது நம்ம விருப்பம்தான். சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமையும் செய்யலாம், நல்லாயிருக்கும். சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் சேர்க்கலை, இதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு தீயை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பொடி வகைகள் எல்லாம் சேர்க்கலாம். எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி நம்ம சேர்த்துடலாம். அப்போ கரைஞ்சி போகாமல் இருக்கும். அப்பப்போ எடுக்கிறத விட இது மாதிரி ஒரு தட்டில் எப்போவுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பொடி சேர்க்கும்போது அது வேகமாக கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் அந்த வேக வச்ச தண்ணி பாருங்கள், அடியில் இருக்குல்ல இட்லி பாத்திரத்தில் ஊற்றுறேன்னு சொன்னாலே அந்த தண்ணி தான். அது வந்து நீங்கள் எல்லாமே ஊற்ற வேண்டாம், தண்ணி இல்லாமே செய்யலாம். வெறும் வினிகர் மட்டும் சேர்த்து செய்கிறவங்களும் இருக்காங்க, தண்ணி சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த ஊறுகாயோட கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நான் தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க.
நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தாங்க வைக்கிறேன். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் தண்ணியை கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு அரை கப்புக்கிட்டே நீங்கள் வினிகர் சேர்த்துக்குங்க. பத்தாட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து அதிகம் சேர்க்க வேண்டாம். வறுத்து பொடிச்சு வச்சுருக்க அந்த வெந்தய பொடியும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம், இப்போ வந்து அரை ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்க்கும்போது தண்ணியாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் நெல்லிக்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா உறிஞ்சிக்கும். அப்போ நல்லா கெட்டி ஆயிரும். ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. உப்பு பத்தல அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தாங்க நான் நெல்லிக்காயை சேர்க்குறேன். திரும்பி இதை போட்டு வேக வைக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே வந்து ஆவியில் வேக வச்சது அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இது தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆற ஆற பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும் அந்த நெல்லிக்காயெல்லாம். இப்போ நீங்கள் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது காரம் கம்மியாக இருக்குது, புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை டைரெக்டாக எதுவும் செய்ய முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தை திரும்பி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாய்த்தூளை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வினிகரை சேர்த்துக்கலாம். வினிகர் மட்டும் தான் வேணும்னா வினிகரை மட்டும் லேசாக சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். புளிப்பு வேணும்னா அந்த மாதிரி தான் சேர்க்கணும், டைரெக்டாக சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இன்னும் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நல்லா குறுகி வரும். அது இன்னும் நல்லா உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும், நல்ல ஊறுக வந்து நம்ம திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி விடும்போது ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் வினிகர் மட்டும் சேர்த்தும் செய்யலாம். அதெல்லாம் நம்ம விருப்பம் தாங்க. நீங்கள் எடுக்கிற கரண்டியாக இருக்கட்டும், பாத்திரமாக இருக்கட்டும், தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து தேவையான போது எடுக்கிற மாதிரி, அதாவது பெரிய பாத்திரத்தில் இதை போட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி யூஸுக்கும், அப்புறம் அதை முடிய முடிய அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப நாளைக்கு ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இன்றைக்கே சாப்பிட்றத விட இதை ரெண்டு நாள் வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வெளியிலே வச்சு ஒரு மாதம் வரைக்கும் இங்கே பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு இது நல்லா இருக்குங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பிடிச்சி ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் 2 நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா பீங்கான் பாத்திரம், இல்லைன்னா இது மாதிரி கிளாஸ் ஏதாவது அந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சா தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஊறுகாய் வந்து அந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சால் தாங்க பூத்து போகாமல் ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு இருக்கும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சில பேர் அதிலே கரண்டியை போட்டு வைப்பாங்க, அது மாதிரி வைக்காதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.